டை அடிக்கிறது அந்த காலம், ஷாம்பு போட்டு கலர் பண்றது இந்த காலம். VIP ஹேர் கலர் ஷாம்பு டைக்கு பை சொல்லுங்க. VIP ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க. இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. குரட்டை பிரச்சனையிலிருந்து 7 நாளில் விடுபட இயற்கையான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த VIP ஸ்னோர் கேர் ஆயிலை பயன்படுத்துங்கள். VIP ஸ்னோர் கேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்க, நிம்மதியா குரட்டை இல்லாம தூங்குங்க. ரஜினியோட பேச்சு வர வர இந்த பங்கு சந்தை நிலவரம், தங்கம் விலை நிலவரம் மாதிரி ஆயிப்போச்சு. பெட்ரோல் டீசல் சேர்த்துக்கோ, அதை சேர்த்துக்குவோமா? இன்னைக்கு என்ன பேசினாரு, சரி நாளைக்கு என்ன பேசுவாரு, நேத்து என்ன பேசினாருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியா பார்த்தா அவர் அரசியலுக்கு வரலங்கிற மாதிரி பேசி ஒரு இடத்துல நிறுத்திருந்தாரு. நேத்து ஏதோ சாணக்கிய விளையாவில் வேற ஒன்று பேசிட்டாரம்ல. ஆமாம் ஆமாம், முன்னெல்லாம் ரஜினியை பார்க்கறதே வந்து அபூர்வமாக இருக்கும், கடவுளை பார்த்த மாதிரி இருக்கும். எப்பயாவது வெளியில் வருவார், எப்பயாவது மைக்கு பிடிச்சி பேசுவார், அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். இப்போ பார்த்தா அந்த கோயம்பேடுல வந்து கொஞ்சம் விலைக்கு தக்காளி வைப்பாங்களே அந்த மாதிரி ஆகிட்டார். எங்கே பார்த்தாலும் அவர் மைக்கு பிடிச்சி பேசுகிற மாதிரியே போயிட்டுருக்கு. பட் நேற்று வந்து மறுபடியும் ஜனங்களை குழப்பி விட்டு போயிட்டார். என்னென்னா, இந்த மாதிரி நான் ஒரு புள்ளி வச்சேன், அது இப்போ சுழலாக மாறி சுற்றிக்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் வரும்போது அது ஒரு சுனாமியாக மாறி வரப்போகுது அப்படின்னு சொன்னார். அதோடைய அர்த்தம் என்னன்னு தெரியல, அதாவது தேர்தல் சுற்றுப்பயணம் போவாரா என்னன்னு தெரியல. ஆனால் அவர் ஒரு கதை ஒன்று சொன்னார், இந்த சாணக்கியன் சொல், இந்த சாணக்கியன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை ஒன்று சொன்னார். அவர் வந்து மன்னரை எப்படி கொண்டு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வந்து காமிச்சார், ஒரு சின்ன சஸ்பென்ஸுக்கு பிறகு அப்படிங்கிறத சொன்னார். அவர் சொல்ல சொல்ல ரங்கராஜ் பாண்டே அப்படியே வந்து மெய்யுருகி சிரிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்ப அவர் சொன்ன அந்த சாணக்கியன் வந்து ரங்கராஜ் பாண்டே தான்? இல்ல இல்ல, நம்ம சொல்லி கொடுத்த கதையை தலைவர் என்னமா அப்படிங்கிற பிரமிப்பும் பெருமிதமும் அவர் முகத்துல இருந்துச்சு. அப்படி வந்து ஒரு சாணக்கியனை, ஒரு சாணக்கியன் வந்து எப்படி ஒரு அரசனை கொண்டு வந்து மக்கள் மத்தியில ஒரு சஸ்பென்ஸோட நிறுத்தினானோ அந்த மாதிரி இந்த சாணக்கியன் என்னை நிறுத்துவான்ங்கிற ஒரு பொருள் பட அவர் பேசினதா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தேர்தல் நேரத்தில் ஒரு சுற்றுப்பயணம் வருவார், அந்த சுற்றுப்பயணம் வந்து ஒரு சுனாமியை உருவாக்குங்கிற மாதிரி அவர் நம்பிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல. மொத்தத்தில் தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னதான் அரசியலுக்கு வரப்போறாரு. என்னங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரே குழப்பமெல்லாம் இருக்குது. அன்னைக்கு ஸ்பீச்சில் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு தான் சூசகமாக சொன்னாரு. இப்போ நேத்து ஸ்பீச்சில் நீங்கள் சொல்கிற பார்த்தா இல்லை இல்லை நான் வருவேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அது வேறு மாதிரி வரும்னு சொல்கிற மாதிரிலாம் தெரியுது. இல்லைப்பா, மொத்தத்தில் ரஜினிகாந்தோடைய பேச்சுங்கிறது ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி. யாருக்குமே புரியும். ஆமாம், இல்லை இல்லை, அவங்கவுங்க பா ஒவ்வொரு அர்த்தத்தை எடுத்துக்க வேண்டியதுதான். என்ன அந்த மாதிரி ரஜினியுடைய பேச்சை வச்சு வரமாட்டார்னு பாதி பேர் எடுத்துக்கலாம், வருவார்னு பாதி பேர் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல மாடர்ன் ஆர்ட்னு சொன்னதுனால ஒரு ஜோக்கு நுழைச்சிக்கிறேன். ஆதி மூலம்னு ஒரு ஓவியர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, ஒரு கோட் ஓவியம், கொஞ்சம் ஒரு மாதிரி புரிஞ்சும் புரியாமலும் இருக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் பறையவரையே பார்த்துட்டே இருந்தாராம். அப்புறம் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, சார் இந்த படம் முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, அந்த மாதிரி நாட்டில் எழுச்சி வந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரை ரெண்டுத்துக்கும் ஒரே பதில் தான் வைங்க. ஆமாம், இப்போ வந்து சுழல் வந்து எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், சரி ரைட், விடுங்க அவரை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு. அடுத்த முறை அவர் ஏதாவது பேசுவார், அதை வச்சு ஒரு 5 வரி பேசிட்டு அடுத்த செய்திக்கு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு சரி விடுங்க எதுக்கு அவரை பற்றி பேசிக்கிட்டு. ரைட்டு, ஆனால் கொஞ்ச நாளைக்கு அந்த கொரோனா பத்தி பேசாம நம்மளாலையும் வீடியோ போட முடியாது. அது உண்மைதான், உலகமே அதை பேசும்போது நம்மளால மட்டும் அதை பத்தி அப்படி பேசாம இருக்கும், பேசித்தானே ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா. பட் அது வந்து சினிமாவை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ மாஸ்டர் படம் April 9 ரிலீஸ் அப்படிங்கிறத வச்சு தான் இப்போ எல்லா வேலைகளுமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உள்ள லேட்டஸ்ட் நிலவரம் என்ன அப்படின்னா, April 9 மாஸ்டர் வெளிவராது அப்படிங்கிறது தான். இது வந்து நம்மளுடைய யூகம் அனுமானம்லாம் கிடையாது, சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். இப்போ மாஸ்டர் ஆடியோ லான்ச் லீலா பேலஸில் நடந்ததில்ல, என்ன பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர் லலித், அவர் தானே உண்மையான தயாரிப்பாளர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த படத்தை வாங்கின விநியோகஸ்தர்களுக்கெல்லாம் அந்த ஹோட்டல்லேயே வந்து ஒரு ரூம் போட் கொடுத்துட்டார். அந்த ஃபேமிலியை வந்து மொதல் நாளே வர வச்சு அங்கே தங்க வச்சுருக்காரு. இப்போ என்னன்னா, ஃபங்க்ஷன் நடந்த அன்னைக்கு மத்தியானம்
அவங்க எல்லாருக்குமே ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே விஜய் வந்திருக்காரு. விஜய் கூட இந்த விநியோகஸ்தர்கள்லாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டது, இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் நடந்திருக்கு. அங்கே நடந்த சம்பவம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். மாஸ்டர் படத்தினுடைய எஃப்எம்எஸ் ஏரியாவை யாகியா பாயின்னு ஒரு பையர் தான் வாங்கியிருக்காரு. ஏறக்குறைய 28 கோடி 29 கோடி கொடுத்து வாங்கியிருக்காரு. அது தனி கதை. விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் முகத்துக்கு நேராகவே சொல்லிட்டாராம். என்ன சொல்லியிருக்காரு சார், 9 ஏப்ரல் இந்த படத்தை வந்து எங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கும்போது விஜய் பயங்கர ஷாக் ஆகிட்டாராம். என்னன்னு பார்த்தா உலகம் முழுக்க ஃபுல்லாக தியேட்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நான் எஃப்எம்எஸ் இதை ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பாதி தியேட்டர் இல்லாமல் போயிடும், அதனால் பயங்கர லாஸ் ஆகும், அதனால் நிச்சயமாக வந்து 9 ஏப்ரல் நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. விஜய் வந்து பயங்கர ஷாக் ஆகிட்டாராம். அதுக்கப்புறம் என்னென்னா அந்த தயாரிப்பார் லலித் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 9 ஏப்ரல் ரிலீஸ் ஆகலைன்னா எனக்கு பயங்கரமாக லாஸ் ஆகும், பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இது வரைக்கும் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸ் நேரத்தில் தானே அந்த சம்பள பாக்கியெல்லாம் கொடுப்பாங்க, இவர் வந்து முன்னாலே எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டாராம். என்ன சொல்லிருக்காருனா அப்படி ஒருவேளை நீங்க அந்த தேதியில உறுதியா இருந்தா நான் எம்ஜியில வாங்கினல அந்த டேர்ம்ஸுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில், அதாவது என்ன வந்தா லாபம் வரலனாலும் உங்களுக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் திருப்பி கொடுத்துருவோம். ஆமா, அந்த மாதிரி கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாராம். இப்ப என்னன்னா இது வந்து மாஸ்டர் படத்துக்கு மட்டும் இல்ல, அதுக்கு பின்னால வரப்போற சூரரை போட்டு படத்துக்கும் பிரச்சனைங்கிறாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதிகமா பாதிக்கப்படுறது சின்ன படங்கள் தான். இந்த காக்டெயின் ஒரு படம், அப்புறம் காவல்துறை உங்கள் நண்பன், இந்த படங்கள்லாம் ரிலீஸ் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த கொரோனா பிரச்சனைனால அந்த படங்களும் வந்து தேதி தள்ளி போகுது. சின்ன படம் மட்டும் இல்லை, பெரிய படங்களும் தள்ளி அந்த இடத்துக்கு வரும். ஆமாம், அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே சின்ன படங்களுக்கு யாரும் தியேட்டர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தடவை அவங்க விட மாட்டாங்க. இப்போ அந்த பிஜி முத்தையா இருக்கார்ல, அவர் வந்து ஒரு அறிக்கை அமைச்சிருக்காரு, நான் வந்து இப்போ இந்த கொரோனாவனால என் படம் ரிலீஸை நான் தள்ளி வச்சிட்டேன், ஆனால் மறுபடியும் தியேட்டர் ஓப்பன் பண்ணும்போது எங்கள் படத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இல்லை அது வேற விஷயம், இதே மாதிரி மற்ற தயாரிப்பாளர்களும் இந்த கோரிக்கை வைப்பாங்க, அது ஒரு பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. கண்டிப்பாக பிரச்சனை ஆகுங்க. அந்த நேரத்தில் எல்லாருமே வந்து அந்த நெரிசலில் வந்து நின்றுட்டு எனக்கு தியேட்டர் கொடு எனக்கு தியேட்டர் கொடுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ரிலீஸ் ரெகுலேஷன் கமிட்டின்னு ஒன்று விஷால் போட்டு வச்சுருந்தாரு. ஆமாம், இப்போ அந்த கமிட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற நேரம், இப்போ அந்த அங்கே இருக்கிற உறுப்பினர்கள் அவங்களா உட்காந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணால் தான் உண்டு. ஆனால் அவங்க சொல்லி இவங்க கேட்கணும், இவங்க கேட்குறத அவங்க செய்யணும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிச்சயமாக அந்த இந்த நீங்கள் இந்த சொன்ன மாதிரி மே மாதம் இருக்கு இல்லையா, ரொம்ப டென்ஷனான மாதமாக இருக்கு. இந்த தீபாவளி வழக்கம் போல் தலை தீபாவளி தானே, அவங்க ரசிகர்கள்லாம் கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. அதான் வலிமை படம் வந்து தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தாங்களே அந்த கொண்டாட்டம், ஆனால் அந்த கொண்டாட்டம் இருக்காது போல் இருக்குது. வர தகவலை பார்த்தா அப்படி தான் தெரியுது. அதுக்கும் காரணம் கொரோனா தான். ஏன்னா வலிமைப்படுத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு வந்து வெளிநாடுகளை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ கொரோனா பிரச்சனையால் எங்கேயுமே வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கிறாங்க. அதனால் ஷூட்டிங் தள்ளி போகும். ஷூட்டிங் தள்ளி போச்சுன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் தள்ளி போகும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் தள்ளி போச்சுன்னா ரிலீஸும் தள்ளி போகும்ல. கண்டிப்பாக இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதனால வலிமை வந்து வராதுன்னு நினைக்கிறேன் தீபாவளிக்கு. தீபாவளிக்கு வலிமை வரலன்னா என்ன, சூர்யாவின் அருவா வந்துட்டு போகுது. அதாங்க, வலிமையும் அருவாவும் ஒரே நேரத்தில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருந்துச்சு. அஜித் ரசிகர்கள்லாம் உடனே நம்ம தலைக்கு போட்டியா சூர்யா வர்றதான்ட்டு சூர்யாவை கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்க. அப்புறம் சூர்யா ரசிகர்கள் திரும்ப அஜித் ரசிகர்களோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்படி போயிட்டு இருந்துச்சு. இப்போ வலிமை ஆட்டோமேட்டிக்காக வராதுங்கிற சுச்சுவேஷன் வரும்போது இப்போ அருவா தனியாக நின்று ஆட வேண்டியதானே. ஆமாம்மா, அருவா வந்து நிச்சயமாக தீபாவளிக்கு வரும். என்னத்துக்கு இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க வந்து பிளான் பண்ணுறதே வந்து தீபாவளி ரிலீஸுன்னு பிளான் பண்ணி தான் இப்போ வேலையே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், இன்னைக்கு அந்த அருவா டைட்டில் அனௌன்ஸ் போடும் போதே அவங்க தீபாவளி வெளியிடுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்னா, 6 ஏப்ரல் அருவா படத்துக்கு பூஜை போடுறாங்க. பூஜை எங்கே தெரியுமில, இப்போ வழக்கமாக சினிமா ஸ்டுடியோவில் இல்லைன்னா அவங்க ஆஃபீஸில் தான் பூஜைகள்லாம் நடக்கும். இந்த படத்தினுடைய பூஜை வித்தியாசமாக வேற ஒரு இடத்துல நடக்குது. எங்கே என்னென்னா, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா இருக்கார்ல, அவர் வந்து பாடியில் வந்து 2 தியேட்டர் வாங்கியிருக்காரு. கிரீன் சினிமாஸ் அப்படிங்கிற பேரில் அந்த தியேட்டரை 6 ஏப்ரல் திறக்கிறாங்க. அந்த தியேட்டர்களை திறந்து வைக்க போகிறது நடிகர் சூர்யா. ஓ சரி. ஸோ இப்போ அந்த தியேட்டர்லேயே இந்த படத்தினுடைய பூஜையும் நடக்க போகுது. அதை வச்சு தான் சொல்கிறேன் தீபாவளி ரிலீஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்களா, இப்போ வழக்கம் போல் ஹரிக்குன்னு வந்து சில லொக்கேஷன்லாம் இருக்கும், ராம்நாடு, திருநெல்வேலி,
தூத்துக்குடி, மெயினாக பொள்ளாச்சி. ஆமாம், ஸோ இந்த ஏரியாக்களில் தான் இந்த படமும் நடக்க போகுது. அதுக்கான வேலைகள் மும்முரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஏரியாவெல்லாம் நல்லா தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஊருக்கு ஃபோன் பண்ணால் பையன் ஸ்கூலுக்கு போகலை, ஏன்ப்பா ஏதோ கொரோனாலாம், கொரோனா அப்படின்னா என்ன அப்படின்றாங்க ஊரில் உள்ள பெரியவங்கலாம். ஆமாம், அதனால் அங்கே வந்து இவர் ஷூட்டிங்கை கரெக்டாக பிளான் பண்ணாரு. ஆனால் எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்குங்க. அந்த டைட்டில் பிரச்சனை இன்னும் சால்வ் பண்ணலையா அவங்க? இருங்க, அதுக்கு முன்னே இன்னொரு விஷயம் இருக்குது, அதை சொல்லிடுறேன். இந்த படத்தினுடைய கதாநாயகி யார் தெரியுமா? கீர்த்தி சுரேஷா. அவங்க கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்தி. கீர்த்தி சுரேஷா? ஆமா. ஏங்க என்னங்க, எல்லாம் யோசனை பண்ணி தான் முடிவு பண்ணாங்களா? இது என்ன இப்படி கேட்டீங்க? தானா சேர்ந்த கூட்டம்னு ஒரு படம் அவங்க தான் சேர்ந்து நடிச்சாங்க. ஓ, அந்த வெற்றி படத்துல சேர்ந்து நடிச்ச ஜோடி மறுபடியும் எப்படி போகலைங்க? அதான் சொல்ல வரேன், மறுபடியும் எப்படி அந்த காம்பினேஷன் அலோவ் பண்றாங்க? அல்டிமேட்டா என்னன்னா கதாநாயகி பஞ்சம் இங்க தலைவிரிச்சு ஆடுது. அதனால வேற வழி இல்லாம கீர்த்தி சுரேஷ் கிட்ட போயிட்டாங்க. இது வந்து ஹரியோட சாய்ஸா இருக்கும். ஹரியோட படங்களை ஹீரோயின் எப்படி இருப்பாங்க, அதே பாவோட தாவணி, அதனால ஊர் பக்கம் அந்த பொண்ணு அந்த லட்சணம் அதோட வேணும் எதிர்பார்த்திருப்பாரு. சரி, இவங்க தான் இருக்கிறாங்க, அதனால பிடிச்சி போடுவான்னு நினைக்கிறேன். இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன கேட்டீங்க, இந்த பஞ்சாயத்து அருவா கதை. ஆக்சுவலி அருவா என்னன்னு கேட்டா, எந்த காரணத்தை முன்னிட்டு அருவா டைட்டில் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல ஹரி வந்து உறுதியா இருக்காராம். என்னன்னா 15 வருஷமா அவர் ஒரு பேனர் பேர்ல தான் இந்த டைட்டில் வந்து ரினியூவல் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காராம். அதனால அந்த டைட்டிலுக்கு நான் தான் சொந்தக்காரன், அதனால நான் அதை விட்டே தரமாட்டேங்கிறாராம். பாருங்களா, 15 வருஷமா சாணம் பிடிச்சு. அப்போ ஏற்கனவே அந்த டைட்டில் அதான் அந்த தருண் கோபி தயாரிப்பில் ஏகாதசி அருவா அவங்களுக்கு கிடைக்காது போல இருக்கு. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீங்க எதுக்கு அதை பத்தி கவலைப்படுறீங்க? என்ன இருந்தாலும் வலிமையானவங்க பக்கம் தான் தீர்ப்பு வரப்போகுது. அப்புறம் என்ன வலிமையானவங்கன்னா யார சொல்றீங்க? சூர்யா அவங்க ஹரி இவங்க சைட்ல தான் சொல்றேன். அருவாங்கிற தீர்ப்பு அவங்களுக்கு தான் போகும். அவங்களுக்கு தான் போகும். என்னங்க இது, ஆண்டிக்கு வேறுதா அழுக்கு, அரசனுக்கு வேறுதா பண்ணீரா?